வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான மூணு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். அந்த மூணு ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டாக்கு 100 ரூபாயில் ட்ரேட்டுக்கு, இன்னொரு ஸ்டாக் பார்த்திங்கன்னா 150 ரூபாயில் ட்ரேட்டுக்குங்க. இந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி ரிசல்ட்டு. ஸோ இன்னும் 3 நாள் இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்டை இம்பாக்ட் பண்ணி இந்த ஸ்டாக்கு நல்லா மேலே போகக்கூடிய ஸ்டாக்குங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்க ஸ்டாக்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக, ஏன் நான் இந்த 100 ரூபாய் ஸ்டாக்கை இப்போ நான் உங்களுக்கு அதுவும் ரிசல்ட் ஸ்டாக்கை சொல்கிறேன் அப்படின்னா, 100 ரூபாய் அப்படிங்கிறத நம்ம பை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நம்ம சொல்கிற ஸ்டாக் ஒரு டவுன் ட்ரெண்ட் போனாலும் ஆவரேஜ் பண்ணிவிட்டு மெகைன் மேலே போகிறதுக்கு ஈஸியான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு 500 ரூபாய்க்கு கீழே இருக்க ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறோம். இதில் 100 ரூபாய்க்கு கீழே இருக்க ஸ்டாக்னால் இன்னும் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஏன் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஆவரேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு லோயஸ்ட் ப்ரைஸை நம்ம தேடி எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா நம்மளோட சேவிங் அமௌண்ட்டே அந்தளவு தான் இருக்கும். ஒரு கம்மியான அமௌண்ட்டை வச்சு தான் நம்மளே ஒரு ப்ராஃபிட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்மளே ஒரு சேவிங் அமௌண்ட் அதாவது ஒரு 3000 இருக்கும், இல்லைனா 5000 தான் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம வந்து எப்படியாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட்டை ப்ராஃபிட்டை புக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம வந்து லாஸ் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்கிறதுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா செயில். செயில் பார்த்தீங்கன்னா 87 ரூபாயில் ட்ரேட்டிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட்டை இம்பாக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5% இன்றைக்கி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. செயில் அப்படிங்கிறது ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு, எல்லாருமே பை பண்ணுற ஒரு ஸ்டாக்குங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்காங்க. உங்கள் ஏன் மெயினாக நம்ம பை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை டிவிடன் ஈல்டு கொடுக்குற ஸ்டாக். அதாவது பார்த்திங்கன்னா 10% நமக்கு டிவிடன்லே கிடச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டாக்கு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு. பிற்காலத்தில் நம்ம பயப்பட தேவையே இல்லைன்னா ஸ்டீல் இல்லாத உலகமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் ஒரு க்ரோத்தையும் கொடுக்கும். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலிஸ் பார்த்தோம், மார்க்கெட் கேப்பிடல் 35,976 கோடி, வேல்யூ லேக்ஸில் பார்த்திங்கன்னா 33,116, 20 டேஸ் ஆரோக்கிய விலை பார்த்தீங்கன்னா 1,51,91,724. ஸோ நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேப்பிடலைஸ், நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்ன ஒரு டிவிடெண்டோ ஸ்ப்ளிட்டோ கொடுத்தாங்கன்னா பெரிய ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். பிடபிள்யூ 1.40. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆனாலும் ஓன் இஸ் ஓன் இம்பாக்டை வச்சு ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. புக் வேலி பாருங்கள், 131 ரூபாய் 25 பைசா. ஸோ நல்ல ஒரு ஹை புக் வேலி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஹை புக் வேலி அப்படின்னா ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கு. கண்டிப்பாக இதை விட அதிகமான ப்ராஃபிட்டை கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க, இன்னும் அதிகமான ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஏர்னிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா 22.15, நல்ல ஒரு பாசிட்டிவ். பட் ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 30% ஒரு நெகட்டிவில் இருக்காங்க. பி ரேஷியோ 3.93, செக்டார் பி 5.49, நல்ல ஒரு பி கண்டிப்பாக பை பண்ணலாம். பிபி பார்த்திங்கன்னா 0.67. இந்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸே வேணாம், ப்ராஃபிட் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டாக்கில் நீங்கள் போய் என்ட்ரி எடுத்துக்கலாம். 87 ரூபாய் 10 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், கண்டிப்பாக 111 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஷார்ட் டேமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 25% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 148 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 80% ப்ராஃபிட்டை இந்த ஸ்டாக்கில் ஈஸியாக புக் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 10% நமக்கு டிவிடெண்டாகவே கிடச்சிரும். செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மதர்சன் சுமி. மதர்சன் சுமி பார்த்தீங்கன்னா 66 ரூபாய் 55 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. 2.3% இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் கம்பேக் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன செக்டார் அப்படின்னா ஆட்டோ செக்டர் ஸ்டாக்கு தேவையான பார்ட்ஸ்லாம் தயார் பண்ணுற ஒரு ஸ்டாக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்டோமொபைல் செக்டாருங்க. ஸோ இவங்க அந்த பார்ட்ஸ்லாம் தயார் பண்ணுற பார்த்திங்கன்னா அந்த செக்டார். ஸோ கண்டிப்பாக ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் அந்த அளவுக்கு ஒரு மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் தான் இவங்க, இவங்களோட பார்ட்ஸ் தயார் பண்ணுற ஒரு ஸ்டாக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு மேலே போகும். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலிஸ் பார்த்தலாம், மார்க்கெட் கேப்பிடலைஸ் பார்த்திங்கன்னா 45,097 கோடி, வேல்யூ லேக்ஸில் பார்த்திங்கன்னா 11,358, 20 டேஸ் ஆரோக்கியில் பார்த்தீங்கன்னா 1,53,19,506. ஸோ நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேப்பிடலைஸ், நல்ல ஒரு ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், பிடபிள்யூ 1.36. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 தள்ளி ட்ரேடானாலும் ஓன் இஸ் ஓன் இம்பாக்டை வச்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. புக் வழி 17.41. ஸோ டீசெண்டான புக் வழி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏனிக் பர்ஷர் 1.07. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஈரானியர் பார்த்தீங்கன்னா 83% ஒரு டவுனில் இருக்காங்க. பட் நல்ல ஒரு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் அவங்க புக் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் மேலே போகும். ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் தான் இருக்காங்க. பி ரேஷியோ 62.20, செக்டார் பிள்ளை 54.20.
பிபி பார்த்தீங்கன்னா 3.83. ஸோ ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, பி ரேஷியோ மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்காங்க. ஸோ மதர்சன் சுமி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், கண்டிப்பாக 88 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 30% ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 102 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். மூணாவதாக என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டுங்க. அசோக் லைலாண்ட் 148 ரூபாயில் ட்ரெட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1% ப்ராஃபிட். இவங்களும் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி தான் ரிசல்ட். ஸோ நான் சொல்கிற மூணு ஸ்டாக்கும் இன்னும் 3 நாளில் ரிசல்ட் இருக்குது. ஸோ ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணி மேலே மேலே போகக்கூடிய ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக். பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ செக்டர் ஸ்டாக்கு அசோக் லைலாண்ட். தெரியாத ஒருத்தவங்க யாருமே இருக்க முடியாது. இப்போ கவர்மெண்ட் பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹையாக எல்லாருமே பப்ளிசிட்டி பண்ண ஸ்டாக்கு அசோக் லைலாண்ட். அசோக் லைலாண்ட் அப்படிங்கிறது ஒரு தனி பேர். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டாக்கோட குவாலிட்டி அண்ட் நல்ல ஒரு தரமான ஸ்டாக்கு. சரி, இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்களா, மார்க்கெட் கேப்டேஸ் 43,498 கோடி, வேல்யூ லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 14,985, 20 டேஸ் அவரேஜ் வேலை பார்த்தீங்கன்னா 1,08,62,363, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் இருக்காங்க, பிடபிள்யூ 1.23. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 தள்ளி ட்ரேட் ஆனாலும் ஓன் இம்பாக்ட் வச்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 29 ரூபாய் 12 ரூபாய் பைசா இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு புக் வேல்யூ வச்சிருக்காங்க, டீசென்டான புக் வேல்யூ. டிவிடன் கொடுக்குறாங்க 0.68%, நல்ல ஒரு ஹை டிவிடன் புக் பண்ணுறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் ஒரு ஃப்ளாட் வேலை இருக்காங்க, பி ரேஷியோ ஒரு ஃப்ளாட் வேலை இருக்காங்க, செக்டார் பி 68.36 இருக்காங்க. ஸோ பிபி 5.09. ஸோ அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 196 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணி நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணுவாங்க. இதே அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 248 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்.